நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2-in-1 தமிழ் சேனலில் இன்றைக்கி இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தோசையும் ஹோட்டல் தோசை மாதிரி குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், அதுக்கு நம்ம அரிசியும் உளுந்தும் எப்படி ஆட்ட போகிறோம், எந்த அளவில் நம்ம ஊற வைக்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அரிசியும் உளுந்தும் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போடையில் பார்த்தீங்கன்னா உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது, அது கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு நம்ம 3 மணி நேரத்துலேயே மாவு ஆட்டிடலாம். ஒன்றா போட்டு ஆட்டுறதுனால நமக்கு 3 மணி நேரமே போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவுறதுக்கு முன்னாடி கிரைண்டர்லேயே உப்பு போட்டுட்டோம்னா நமக்கு மாவு கரைக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது ஒரு பெரிய வேலையாகவே இருக்காது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25 நிமிஷத்துலேயே நமக்கு மாவு ரெடி ஆயிரும். ஸோ நம்ம மாவு அள்ளிடலாம். நான் இன்றைக்கி மாவாட்டி இந்த பதத்தில் தான் கரைச்சிருக்கேன். இந்த பதத்தில் கரைச்சோம்னாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துலேயே நமக்கு புளிச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு 5 hoursலே மாவு புளிக்கணும்னா நான் ஒரு டிப்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், அதை காட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம தோசை ஊற்றுறா தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இட்லி ஊற்றையில் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும், அப்போ தான் நம்ம இட்லி ஊற்றணும். இட்லி அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வேகும், இட்லி சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம கரெக்டான அளவோட உளுந்தும் அரிசியும் ஊற போட்டு ப்ராப்பராக நம்ம மாவாட்டி இருந்தோம்னா இட்லி ஊற்றையில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதித்து இட்லி ஊற்றிட்டு நம்ம டைம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக 8 நிமிஷம் போதும் நமக்கு இட்லி வேகிறதுக்கு. தொட்டு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. பாருங்கள் இட்லி பார்க்கையிலே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நான் சோடா மாவு எதுவுமே யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணால் இட்லியோட டேஸ்ட்டே கெட்டு போயிடும். இப்போ நம்ம இட்லிக்கு வந்து எந்த அளவில் அரிசியும் உளுந்து ஊற போடுறோன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிளாஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சில்வர் சம்பட்டம் எடுத்துக்கலாம், உலக்கு இருந்துச்சுன்னா உலக்கு எடுத்துக்கலாம். நமக்கு அளவு தான் முக்கியம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உலக்கு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் உலக்கு, இதில் 4 உலக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கு. இட்லி அரிசி நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பச்சை அரிசி, கடையில் வாங்கின அரிசியாகவும் இருக்கலாம், இல்லை ரேஷனில் வாங்குகிற அரிசியாகவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த அரிசியாக இருந்தாலும். உளுந்து நல்லா மாவாகிற உளுந்தா 1.5 உலக்கு எடுத்திருக்குது. வெந்தயம் 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்குது. இப்போ நம்ம எந்த அளவில் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பங்கு இட்லி அரிசி, 1/2 பங்கு பச்சரிசி, உளுந்து 1.5 பங்கு, வெந்தயம் 1/4 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். அரிசி ஊறுறதுக்கும் முன்னாடியும் நல்லா கழுவணும், ஆட்டுற அப்போவும் நல்லா 3-4 தடவை கழுவிடணும். இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அரிசியும் உளுந்தும், அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு இட்லி நல்லா ஒயிட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சா கமெண்டில் சொல்லுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.